உண்மையில கதகளி வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருமே சொன்னாங்க என்னது உங்க படம் மாதிரியே இல்லையே அப்படின்னாங்க எல்லாருமே. கண்டிப்பா இது என் படம் மாதிரியே இருக்காது. அதுவும் பசங்க டூ பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது டோட்டலா வேற மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரிதான் ரிசல்ட்ஸா இருக்கும். இது வரைக்கும் ஒரு வேற ஒரு கலர்ல இதை ட்ரை பண்ணிருக்கோம். அதுவும் என்னன்னா ஒரு 65 நாள்ல குயிக்கா அந்த படத்தை நாங்க முடிச்சிருக்கோம். அவ்வளவு பாசிட்டிவா முடிச்சிருக்கோம். அது என்னன்னா எங்களுடைய யூனிட் அந்த மாதிரி கிடைச்சதுதான். இது வந்து என்னன்னா ஒரு ஒரு உண்மை சம்பவம், என் நண்பருடைய லைஃப்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்துக்கிட்டு இதை ஃபுல் கதையா பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் த்ரில்லர், ஆக்ஷன் பண்றது எனக்கு புதுசு, அதுக்குள்ள த்ரில்லர் வேற பண்ணியிருக்கேன். நீங்க தான் பார்த்து சொல்லணும். பட் படமா எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு படமா கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரு படமே டோட்டலே 2 hours தான் படம். ஒரு ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு பரபரப்பு மூல ட்ரை பண்ணியிருக்கோம். உண்மையில விசால் சார், நான் இந்த ரெண்டு படம் இது நம்மளால பசங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுசிங்கரன் மூலமா டெய்லி அடிக்கடி மீட் பண்ணுவோம் சுசியெல்லாம். அப்போ வந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு பேசும்போது நான் வந்து ரெண்டு கதை சொன்னேன் விசால் சார்ட்ட. ஒன்று வந்து பயங்கர ஆக்ஷனா ஒரு ஒரு பெரிய ஃபேமிலி அந்த ரேஞ்சில் ஒரு வில்லேஜ் லுக்கில் ஒரு கதை சொன்னேன். கண்டிப்பாக அதை வருது தான் ஓகே பண்ணுவார் அப்படின்னு அந்த கதையை ஃபஸ்ட்டு சொன்னேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு. இன்னொரு கதை ஒன்று இருக்குது, உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்க, வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதகளி கதையை சொன்னேன். என்ன அப்படின்னா, இது வந்து சும்மா ஒரு ஒரு பெரிய மாஸ் ஹீரோலாம் பண்ண வேண்டியது, இது ஒரு அப்கமிங் ஹீரோ வந்து ஒரு விமல் மாதிரி அந்த ரேஞ்சில் உள்ளவங்க பண்ண வேண்டிய ஒரு கதை. அவர் என்னன்னா, நான் ரெண்டு கதையும் சொன்னேன், கேட்டவொன்னு இது செம்மையாக இருக்குது, ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம இதையே பண்ணுவோம் அப்படின்னாரு. சுசீந்திரன் திருவுக்கே அது பயங்கர ஷாக்காக இருந்தது. என்னது இதை ஓகே பண்ணியிருக்காரா, என்ன கதை சொன்னீங்க, எங்கள்ட்ட சொல்றதை சொன்னீங்களா இல்ல வேற வருஷன்ல சொன்னீங்களா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஏன்னா உண்மையில எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருந்தது இந்த கதையை எப்படி ஓகே பண்ணாரு அப்படிங்கிறது. பாண்டிய நாடு என்ன ஒரு மீட்ல இருந்துச்சோ அதே மீட்ல தான், அதோட கொஞ்சம் கம்மி மீட்ல தான் நான் கதை சொன்னேன். அது அப்புறம் வந்து இல்லை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஒரு கமர்ஷியல் இல்ல, உங்க ஜேனர்ல இருக்கு, இது வந்து என் ரெண்டு பேருக்குமே புதுசா இருக்கும் பாண்டி, நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இது மாதிரி தான் பசங்க மாதிரி தான், சூர்யா சார் வந்ததுக்கு அப்புறம் ஒன்று பண்ணது மாதிரி, திருப்பி விசால் சார் வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் இது பண்ணோம். பட் அந்த லைவ்னஸ் மாறாம நான் ஸ்கிரிப்டில் என்ன வச்சனோ அது மாறாம இந்த படமா பண்ணியிருக்கணும். உண்மையிலே விசால் சார் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன அப்படின்னா, ரெண்டே சாங்கு தான் படத்துல, ஆதி ரொம்ப வருத்தம் என்னன்னா ரெண்டு சாங்கு தானே அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு சாங்கும் நல்லா வந்திருக்கு. செகண்ட் ஹாப்ல வந்து ஒரு சாங் பிளான் பண்ணோம். முருகா சார் வந்து சார் அந்த இதுல பாண்டிய நாட்டை சைபை மாதிரி ஒரு பயங்கர குத்து சாங் ஒன்று வேணும் சார் அப்படின்லாம் சொல்லி ஆதிக்கிட்ட போய் அவரே அப்படி ஒரு சாங் வேணும் அப்படின்லாம் பேசினாங்க. பட் விசால் சார் வந்து படமா பார்த்துட்டு, நான் சொன்னேன் படத்தை பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோம் சார் அப்படின்னு, படத்தை பார்த்து ஐயோ சாங்கே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாப்ல சாங்கே கிடையாது. எனக்கு அது உண்மையிலேயே சந்தோஷம், ஒரு கதையுடைய மூடுல ஒரு ஹீரோவா இருந்துகிட்டு அதை கெடுக்காம நமக்கு கதை தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அது உண்மையிலேயே விசால் சார் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர் என்ன பண்ணணுமோ அதை அவ்வளோ அளவா பண்ணியிருக்காங்க. கருணாசன் உண்மையில கருணாசன்னா நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஊருக்காரனாங்க ரெண்டு பேரும், அஸ்டண்டர்ட்ல இருந்தே அவர் நல்லா தெரியும். அவருக்கே ஒரு வருத்தம் உண்டு, ஊருக்காரன் இருந்துகிட்டு ஒரு படத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோமான பேசினாரு. அது சரியா அமையணும் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் சார் இருக்கான். விசால் சார் தான் கருணாசனமே ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்துல சேர்ந்துருக்கோம். அது உண்மையிலேயே ரெண்டு பேருடைய காமெடியில வந்து நல்லா ரொம்ப நல்லா வந்திருக்கு. சில இடங்கள்ல விசால் சார் எல்லாம் தாக்கியிருக்கோம். அது ரொம்ப ஆக்சுவலா அந்த இப்போ ட்ரெய்லர்ல வர ஷார்ட்டே நான் தூக்கிட்டேன் சீன்ல இருந்து, ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்துட்டு அடிச்சுட்டு பேப்பரை கொடுக்கும்போது பார்த்துட்டு என்னது அசோசியேட்டின்னு அடிச்சிருக்காரு அப்படின்னாரு. இல்லை கொஞ்சம் டைலாக்லாம் வேற மாதிரி எழுதிட்டாரு அதனால அதை அடிச்சிட்டாரு அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ இந்த வர்ற விஷயத்தை சொம்மாங்க தேட்டர்ல செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க சேப்பம் சொல்லி அவரே சேர்த்து ட்ரெய்லர்லாம் இருந்துச்சான். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நான் வேண்டாம்னு சொன்னால் கூட அது இல்லை இது நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி கருணாஸ் பேசும்போது இன்னும் ஜாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாலே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சேன். அது ரொம்ப படமாக பார்க்கும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ஒரு மயம் கோபி என்ன கிட்டத்தட்ட அன்னம்பர்னு சொல்லலாம். ஒரு நல்ல கேரக்டர், ஒரு நல்ல ஆத்மார்த்தமான மனிதர், ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்கன்றதே கரெக்டாக விசால் சாருடைய அண்ணன் கேரக்டராக வந்திருக்கு. இரண்டு விஷயங்கள் குழந்தைகளை வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் அவர் இந்த படத்துக்குள்ளே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். கேத்ரின் த்ரஷா மெட்ராஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு டோட்டலாக இந்த படம் வந்து வேற ஒரு லுக்கில் இருக்கும். கண்டிப்பாக பெரிய படம் ஃபுல்லாக வருவாங்கன்னுலாம் சொல்ல முடியாது.
ஒரு ஹாஃப் அன் அவர் பர்சன் ஒரு 40 minutes தான் வருவாங்க. ஆனாலும் அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி மீனுக்குட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக வேற மாதிரியான உங்களுக்குள்ள என் படங்களில் வந்து காதல் பர்சன் வந்து ரொம்ப சின்ன பர்சனாக இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி இதுக்குள்ள ஒரு இதுவாக இருக்குது. அவங்க ஏன் ஹீரோயின் வரலன்னு வருத்தம் இருக்கும். அவங்க ஏதோ ஃபாரின்ல ஏதோ சாங் ஷூட்டிங் தெலுங்கு போயிருக்காங்க, அதனால அவங்க அதே மாதிரி பவன் ஒரு சின்ன கேரக்டர் தானே இருக்கு, ஒரு 4 பண்ண முடியுமான அப்படின்னு அந்த படத்துக்குள்ளே இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் வரேன் பிரச்சனை. அதே மாதிரி இந்த படத்தில் ஆத்மா முனிஷ் கதெல்லாம் சும்மா ஒரு ரெண்டு சீன் வருவாப்பில் திடீர்னு வாங்க பசங்க டூர் பண்ணுறதால கூப்பிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த படத்துக்குள்ளே விரும்பி எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு கண்டிப்பாக ஒரு வேற மாதிரியான ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதை ட்ரை பண்ணியிருக்கான் பாலசுப்ரமணியம் சார். பசங்க டூல எப்படி ஒரு ஒரு லுக்கில் குழந்தை உலகத்துக்குள்ள ஒரு கலர்ஃபுல்லாக கொடுத்தாரோ இந்த படத்தில் டோட்டலாக ஒரு ட்ரைவிங் உள்ள வேற ஒரு வார்ம்ல டோட்டலாக படமே வந்து பார்க்கறதுக்கு வேற ஒரு லுக்கில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் எடிட்டர் பிரதீப் அப்படிங்கிற ஒரு எடிட்டர் புதுசாக அறிமுகப்படுத்திருக்கான். ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஒரு எடிட்டிங்காக வேற மாதிரி எதுவும் கொடுத்துருக்காப்புல நல்ல டெக்னீஷியன் இந்த படத்தில் ஆர்ட் ஆக்டர் கிரண் எல்லாமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பண்ணியிருக்கேன். எல்லாருமே முருகராஜ் சார்ல இருந்து கூட இருந்துக்கிட்டு பொதுவாக வந்து ஒரு இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் தான் அந்த படத்தை பண்ணேன். நான் அதே வேணாம் சார் இதுலேயே பண்ணியிருந்தேன் சார், பெரிய மண்டல் டார்ச்சர் தேவையில்லாமல் அது எனக்கு பதிய சிஷ்டப்படுது அப்படின்னு. இல்லை இல்லை நீங்களே பண்ணுங்க, அதான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னாங்க. பொதுவாக ஒரு ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படத்துக்குள்ளே என்ன செலவு பண்ணியிருக்காங்க என்ன இது வருது அப்படின்றத ரொம்ப ஆவலாக இருப்பார். விஷால் சார் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் கணக்கு பார்ப்பார், அவர் டெய்லி பார்ப்பார் இன்னைக்கு எவ்வளோ ஃபைட்டர்ஸ் வர்றாங்க, இன்னைக்கு எவ்வளோ ஏன் எவ்வளோ குறவுடி இருக்கு பாண்டி ஃபைட்லாம் ஏன் எவ்வளோக்கும் தெரியாது ரேஸ் எல்லாம் நானே நம்மளே சேர்ந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு செலவை மிச்சம் பண்ணுறதுல ஒரு ஒரு ஹீரோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் உண்மையிலேயே வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு சேவ் பண்ணுற ஒரு ஹீரோவாக இருக்காரு. இப்போ கண்டிப்பாக எல்லா ப்ரொடியூசர்ஸும் அப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாவே அடுத்தடுத்த வருஷம் நான் பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இறப்ப முடியும். நல்ல படம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக, உங்களுடைய ஆதரவு தேவை கண்டிப்பாக. இந்த படமும் ஒரு நல்ல படமாக ஒரு வெற்றி படமாக அமையும். வெற்றி படம் உங்களை சந்திக்கிறேங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. நன்றி.